நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட வந்து பில்சுமி கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை திருவள்ளிக்கேணி அயோத்தியா நகரை சேர்ந்தவர் தான் ஏழுமலை இவருக்கு சக்திவேல் வயது நாற்பத்தி எட்டு ஞானவேல் நாற்பத்தைந்து கந்தவேல் வயது முப்பத்தி ஏழு ஆகிய மூன்று மகன்களும் இருந்தன சக்திவேல் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தவர் குடிபோதைக்கு அடிமையானவர் என்பதால் தனது சகோதரனான ஞானவேல் மனைவியிடம் அடிக்கடி பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து வந்துள்ளார் மேலும் பூர்வீகமாக உள்ள வீட்டை சக்திவேல் தனது இரண்டு சகோதரரிடமிருந்து அபகரிக்கவும் முயற்சி செய்து வந்துள்ளார் இதனால் சக்திவேலுக்கும் அவரது தம்பிகளுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு பல முறை ஒருவரை ஒருவர் சண்டை போட்டு கொண்டுள்ளனர் அதே நேரம் ஞானவேல் தனது மனைவிக்கு அடிக்கடி தொந்தரவு செய்து வரும் சக்திவேலை ஒழித்து கட்ட முடிவும் செய்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று அதிகாலை சக்திவேல் குடிபோதையில் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது ஞானவேலின் மனைவிடம் தன்னுடன் நெருங்கி இருக்கும்படி தொந்தரவு செய்துள்ளார் இதை பார்த்த சகோதரர்கள் இருவருமே தனது அண்ணனான சக்திவேலை கத்தியால் கழுத்தை அரித்து கொடூரமாக கொலையை செய்துள்ளனர் பிறகு உடலை வீட்டிலேயே விட்டுவிட்டு ஞானவேல் மற்றும் சக்திவேல் தங்களது குடும்பத்துடன் வீஆர் பிள்ளை தெரு வழியாக சென்று கொண்டிருந்தனர் கொலை குறித்து அருகில் வசிப்போர் நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலரான முத்துப்பாண்டிக்கு தகவல் கொடுத்தனர் அவர் அந்த தகவலை ஐசோ சப் இன்ஸ்பெக்டரான திவாகருக்கு கொடுத்துள்ளார் இதையடுத்து விரைந்து சென்ற சப் இன்ஸ்பெக்டர் இருவரையுமே வெங்கட்ரம்மன் பிள்ளைத்துரு மற்றும் லாய்ட் சாலை சந்திப்பில் சுற்றி வளைத்து பிடித்து மெரினா காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் அதைத் தொடர்ந்து மெரினா போலீசார் சம்பவத்திற்கு சென்று சக்திவேலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் இருவருமே போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் திருவல்லிக்கேணியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது